ஹாய், வணக்கம். நான் நாராயணன். இந்த வீடியோவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல் டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங் ஆர் பொசிஷனல் ட்ரேடிங்கில் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் இருக்குது, அந்த லிங்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு பேசிக் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது வந்து இன்ட்ராடேலையும் யூஸ் பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், இந்த த்ரீ கேட்டகரியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டார் ட்ரேடர் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த லெவல்ஸ் வந்து சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சப்போர்ட்ன்றது மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு இடத்துல போய் ஹோல்ட் ஆகி மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த இடத்துலேருந்து அகெயின் அதே ட்ரெண்டை கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் அதே போல், மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு இடத்துல போய் டேர்ன் ஆகி மார்க்கெட் ட்ரெண்டை வந்து சேஞ்ச் ஆகிற இடம், இல்லை அகெயின் அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிற பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மார்க்கெட் சப்போர்ட்னா மார்க்கெட் போய் ரிவர்சல் ஆகி வரும், ரெசிஸ்டன்ஸ்னால் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்றது கிடையாது. தட் அந்த ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமான சப்போர்ட்டு அப்படின்றது அந்த லெவல் வந்து கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் ஒரு பிளேஸில் ப்ரீத்திங் ஆகும், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், அதே போல் டவுன் அகெயின் ஃபால் ஆகலாம், அகெயின் ரிவர்சல் ஆகி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி புல்லிஷ் வரலாம், இல்லை டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிற பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிற பிளேஸும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்மளால் கிளியராக சொல்ல முடியாது. இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக ரொம்ப டீட்டெயிலாக போகும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதாவது என்னென்னா, சப்போர்ட்டில் போய் நம்ம பை பண்ணணுமா செல் பண்ணணுமான்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும், ரெசிஸ்டன்ஸில் போனால் நம்ம செல் பண்ணணுமா பை பண்ணணுமான்ற ஒரு கிளியர் இன்புட் இருக்காது. ஸோ இதை பற்றி நம்ம எப்படின்றத பார்க்கலாம். சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து மார்க்கெட் ரீச் ஆகும்போது ஒரு விஷயம், இங்கே ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேர்னிங் அதான் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, சப்போர்ட் லெவலில் போய் மார்க்கெட் அகைன் பவுன்ஸ் பேக் ஆகலாம், இல்லை அந்த சப்போர்ட் லெவலில் எடுத்துக்கிட்டு அகைன் ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ஷன் டேர்ன் ஆகும், அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் இது நடக்கும். சப்போஸ் மார்க்கெட் சப்போர்ட்டை போய் டச் பண்ணியிருக்கு, இல்லை சப்போர்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு, அகெயின் சப்போர்ட்லேருந்து அகெயின் ஃபால் ஆகுது அப்படின்னா அது அடுத்த சப்போர்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே போல் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு, இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவலை கிராஸ் பண்ணியிருக்கு, ஃபர்தராக அகெயின் செகண்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸை தாண்டி அகெயின் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த முதல் ரெசிஸ்டன்ஸ் கிராஷ் ஆயிடுச்சு, ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் கிராஷ் ஆகிடுச்சுன்னா அது சப்போர்ட் லெவலாக டேர்ன் ஆகிடும். அதே போல் சப்போர்ட் பிரேக் ஆகி ஃபர்தராக ஃபால் ஆகும்போது பிரேக் ஆன அந்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து சப்போர்ட்டாகவே கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆக முடியாது, ப்ரைஸ் சேஞ்சஸ் வரும்போது அந்த லெவலை கிராஷ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறும், சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த சார்ட்டை வச்சு காட்டும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நாலு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நியர் டேர்ம் சப்போர்ட் இங்கே பார்க்க முடியும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக்கை வந்து சப்போர்ட் லெவலையும் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இந்த நாலு இடம் உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த லெவலை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் இன்க்ரீஸாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் லெவலுக்கான ஒரு எக்ஸாம்பிள்.
அதே போல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அப் ட்ரெண்ட் இங்கே வந்திருக்கு, அந்த லெவலை போய் டச் பண்ணிட்டு கீழே பாட்டம் வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அகைன் இங்கே போகுது, அகைன் டச் பண்ணுது, அகைன் ஃபாலோ ஆயிருக்கு, அகைன் இங்கே போகுது, மார்க்கெட் இங்கே டேர்ன் ஆகுது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஜோன் வந்து, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு வந்து க்ளோஸாக போய் ரிவர்சல் ஆகி மறுபடியும் சேஞ்ச் ஆகுது ட்ரெண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து பிரேக் அவுட் ஆகி வர்றது. அதே போல் லைனுக்கு, அதாவது ட்ரெண்ட் லைனு, ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து இது நம்ம ட்ரா பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி சார்ட் டூல் யூஸ் பண்ணி, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, சார்ட் டூல் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் லைன் வந்து கண்டினியூஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டே இங்கே போகும். இது ஒரு இந்த லோக்கு இது சப்போர்ட், இங்கே அதே போல் இது சப்போர்ட், இது சப்போர்ட். ஸோ இது ஒரு சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெவலை வச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு க்ளோஸாக ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அகைன் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மூவிங் ஆவரேஜ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வந்து சார்ட்டில் வந்து மூவிங் ஆவரேஜ் அப்ளை பண்ணலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ் அப்ளை பண்ணி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது நம்ம வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணுற விஷயம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நம்பர் ஆஃப் டச்சஸ், ஸோ சப்போர்ட் லெவலை எத்தனை முறை டச் பண்ணுது, அதே போல் ரெசிஸ்டன்ஸ் லெவலை எத்தனை முறை போய் போய் டச் பண்ணிட்டு அகைன் ரிட்டர்ன் ஆகுது ப்ரைஸ் இல்லை பவுன்ஸ் பேக் ஆகுதோ, அது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த ஸ்டாக் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ரெண்டாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ஸ்டாக்குக்கு அதிகமாக பீப்புள் ட்ரேடர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தான் மீனிங். அதே போல் அந்த பர்டிகுலர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் வால்யூம் அந்த இடத்துல அந்த பிளேஸில் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக இப்போது இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல் ட்ரேடர் வந்து ஃபிபொனாச்சி யூஸ் பண்ணுறாங்க, மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த சப்போர்ட் லெவல். அதே போல் பிவோட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டெக்னிக்கல் சார்ட்டில் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நார்மல் 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் சார்ட், இது பேங்க் நிஃப்டியோட பிப்ரவரி கான்ட்ராக்ட். இது இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பிவோட் பாயிண்ட் நான் போட்டு காட்டுறேன். இது ஒவ்வொரு டேக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் இது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 27,264 ட்ரேட் நடந்துட்டுருக்கு. இப்போ இதோட முதல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27,498, 27,870, 28,513. அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 26,855, 26,584, 25,941. ஸோ இதுதான் வந்து மூணு சப்போர்ட் மூணு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இல்லை நான் சொன்ன மாதிரி கரண்ட் ப்ரைஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸாக இந்த லெவல் போயிட்டு அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இது கிராஸ் பண்ணி அடுத்த லெவல் கிராஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி கிராஸ் ஆகும்போது இந்த லைன் வந்து சப்போர்ட்டாக மாறிடும், இது ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஸோ அப்போ வந்து என்னென்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே கிராஸ் ஆகும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நேத்தியோட, அதாவது வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட் கண்டினியூஸாக மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கிராஷ் ஆகிடுச்சு 15 மினிட்ஸ் கேண்டல் ஸ்டிக்கில், செகண்ட் சப்போர்ட்டில் போய் க்ளோஸாக போயிட்டு அகைன் மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கு. அதே போல் இந்த முதல் சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பேஸ் பண்ணி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அதே போல் இன்னியோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன், ஸ்மால் கேப் டவுன், 0.2-0.3%. இதில் பார்த்தீங்கன்னா 27,000 ரொம்ப க்ளோஸாக ஓப்பன் ஆகிருக்கு இன்றைக்கி. அகைன் க்ளோஸ் டு சப்போர்ட் வரைக்கும் நேரில் வந்துட்டு அகைன் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தா தெரியும் இங்கே நமக்கு. ஸோ இதுதான் பிவோட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 மூணு வரும். அதே போல் ரெசிஸ்டன்ஸ்க்கும் மூணு நம்பர்ஸ் வரும் உங்களுக்கு. இதை தவிர்த்து மூவிங் ஆவரேஜை வச்சு எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது, நான் நார்மல் ஒரு 15 பீரியடுக்கான மூவிங் ஆவரேஜ் வைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூவிங் ஆவரேஜ் 15 பீரியடுக்கானது. நார்மலாக டே சார்ட்டில் வந்து இது செக் பண்ணி பார்க்கலாம், 15 டேஸோட மூவிங் ஆவரேஜ் இது வரும். இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ன்றதுனால நான் 15 பீரியடோட மூவிங் ஆவரேஜ் இங்கே வச்சுருக்கேன்.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைனாக இங்கே பார்க்க முடியுது. ஸோ அந்த லெவல் சப்போர்ட் லெவலை பிரேக் ஆகாத வரைக்கும் அகெயின் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இங்கே ஒரு கேண்டல் பிரேக் ஆகி கீழே பிலோவில் க்ளோஸ் ஆகிருக்கு, அகெயின் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி இங்கே வந்துருக்கு பாருங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சப்போர்ட் லெவல் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஆக்ட் வந்து இந்த இடத்துல ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது. ஸோ அதே போல் சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் ஆன உடனேயே இது மார்க்கெட் ட்ரெண்டு ப்ரைஸ் வந்து கீழே பாட்டம் வந்துடுது, இந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மாறிடும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு மூவிங் ஆவரேஜ் பிலோ வரும்பொழுது இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அகைன் இந்த லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது இது சப்போர்ட் லெவலாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து நீங்கள் ஃபிபொனாச்சி யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக அதில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அக்யூரசி கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நிறைய வராது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நீங்கள் என்ட்ரான ஒரு பொசிஷனோட எக்ஸிட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறது என்ட்ரி வந்து ரொம்ப கிளியராக தெரியுது பட் என்னால் எக்ஸிட் ஆக்க முடியல அப்படின்னு சொல்லி குஷன் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் சொல்கிற விஷயம், நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டே ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக நம்ம அந்த டீட்டெயில் வச்சுக்கோங்க. அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸிட்டை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் அந்த டேவோட டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈக்விட்டி அண்ட் கமோடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.